அதுக்கு யோகிதை இல்ல அதுக்கு அதிகாரம் இல்லாம போறது போனால் என்ன பண்ணும் யாரையும் எதையும் அபேட்சிக்காமல் தான் என்ன பண்ணலாம் ஒரு சீவிட்டவனுக்கு துவய மந்திரமும் அவனுடைய அர்த்தமும் நிச்சயமா தெரியாம போகாது அதனால மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டா துவயத்தை துவயத்தை அர்த்தத்தோடு கூட அனுசந்தித்துக் கொண்டிருக்கு துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுது துவயத்தை சொல்லிண்டே அப்படியே அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவாலும் இருக்கா இல்லை ஓரளவு துவயத்தை சொல்லிட்டும் இல்லையா வாச்சிகமான துவயத்துக்கு அனந்தரம் மானசமாக அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரதி ஆவருத்தியில் முதல்ல சப்தத்தினுடைய இல்லையா உச்சாரணமும் அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தினுடைய அனுசந்தானமும் இது மாதிரி இப்போ வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் உண்டு அப்படியே துவய மந்திரத்தை சொல்லிட்டே போகும் பொழுது மந்திரோச்சாரண சமகாலத்தில் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும் இது கேஷாஞ்சி பக்கம் ஏன்யா அந்த பக்கம் சமசாத்தியமான பட்சம் இல்லையா அதனால பட்சாந்தரம் இப்போ நாங்கள்லாம் அங்கெல்லாம் சந்ததியில் எப்படின்னு கேட்டாக்க முதல்ல மந்திரத்தினுடைய உச்சாரணம் அதுக்கு பிறகு மந்திரத்தினுடைய அர்த்தானுசந்தானம் திரும்பி மந்திரத்தினுடைய உச்சாரணம் திரும்பி மந்திரத்தினுடைய அர்த்தானுசந்தானங்கிறது தான் இப்போ அர்த்தானுசந்தானேன சக துவயம் பக்தா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இந்த மாதிரி அர்த்த நிலையம் அதனால் ஏதோ ஒரு பிரகாரத்தால் அவரவர்களுக்கு எது உபதேச பிராப்தமோ அவர்களுக்கு எது சம்பிரதாயமோ அந்த பிரகாரம் அர்த்தானுசந்தானத்தோட கூட இல்லையா துவய மந்திரத்தினுடைய உச்சாரணம் ஏ இது இல்லையா நான்காவதாக இல்லையா அதுக்கு யோகிதை இல்லையா இல்லையா ஏ இப்போ துவய மந்திரம் மட்டும் தெரியும் அதனுடைய அர்த்தம் தெரியாது ஏ அதேவா இல்லையா சீவிட்டவர்கள்லாம் எல்லாம் சமாஷணமானவர்கள் தான் சீவிட்டவர்கள் சமாஷணமான சீவிட்டவர்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக துவய மந்திரம் தெரியும் அதுக்கப்புறம் அந்த துவய மந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லையா சந்தர்ப்பம் ஏற்படலை அப்படிப்பட்டவர்கள் துவயத்தை அர்த்தானுசந்தானம் அர்த்தானுசந்தானத்தோட துவயத்தை உச்சரிக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போகுது இல்லையா இதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம் இப்போ துவயத்தை ஒரு புசத்தை பார்த்து ஒரு அர்த்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்கூடாதா இல்லை எதை ஆச்சாரியத்தில் பயிலையோ அதை ஒரு காலம் பெருமாளுக்கு அனுசந்திக்க முடியாது அனுசந்தித்து அது பெருமாளுக்கு கைங்கரியம் ஆகாது பெருமாள் அதை கைங்கரியமாக சுவீகரிக்க மாட்டான் அதனால பெருமாளுக்கு திருவுள்ள உகப்பு ஏற்படாது கோபம் தான் என்ன எங்கே படித்தான் யார்கிட்ட படித்தா இதெல்லாம் ஏன் சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கான் ஏன் இவருக்கு தெளிவு இருக்காது கேட்குற பெருமாளுக்கும் திருவுள்ள புரியாது ஆச்சாரியத்தை பிரித்தவனுக்கும் அவங்க நல்லா பார்த்தா வித்தியாசம் தெரியும் அர்த்தம் தெரியாமே சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் செய்தால் சொன்னால் பலன் உண்டு சுவாமி அது கைங்கரியமாக இப்போ எனக்கேனா பிரகாரம் துவயத்தாத்வம் அப்படிங்கிறதாவது இல்லையா கடைசியில் இவனையும் இல்லையா ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்து தூக்கி போடுறான் அர்த்தானுசந்தானம் எதையோ இருந்தால் சுவாமி மனசு அனுசந்தானம் இல்லையா நம்முடைய வாக்குனால இல்லையா பகவான் துஷ்யத்தை எப்போன்னு கேட்டால் இவன்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா கூட மட்டும் மனசால் எவ்வளவு பெருமாளே மனசினால் ஸ்மரிச்சு இல்லையா சாஸ்திரங்களையும் ஸ்ரீசுக்திகளையும் எல்லாத்தையும் மனசினால் ஸ்மரிக்கணும் மனசுங்கிறது பெருமாள் கொடுத்துருப்பார் அதனால அர்த்தானுசந்தானம் பண்ணுவது தான் கைங்கரிய போட்டியில் செய்யறது வெறும் துயமந்தது அப்படியே சொல்றது இவருடைய காலக்ஷேபத்துக்காகவும் இல்லையா காலக்ஷேபம்னா இவருடைய பொழுதுபோக்குக்காகவும் இதுக்காக சொல்றதே அப்படிங்க அது அர்த்தம் தெரியாமல் சொன்னால் உபாயமாக அர்த்தம் தெரியாமல் சொன்னால் கைங்கரியமாக துவயத்துக்கு அர்த்தம் தெரியாமல் துவயமந்திரத்தை அப்படியே சொன்னால் அதுக்கு உபாய அம்சத்தில் துவக்கு உண்டு
முதல்ல சொல்லும் பொழுது அர்த்தம் தெரிய வேண்டாம். பரண்யாச காலத்துல துவயமந்திரத்தை ஆச்சாரியன் உச்சாரணம் பண்ண இவன் அணு உச்சாரணம் பண்ற காலத்தை அர்த்த அர்த்தத்தை அர்த்த ஞானம் தேவையில்லை. அதற்கு பிற்பட்ட காலத்துல துவயமந்திரத்தை அர்த்தத்தை தெரியாம சொல்லும் பொழுது அது காலக்ஷேபமாக அது எங்க சாதிக்கிறார் சாகானாம் உபரிசிதேன முன்னால் மூலேன லப்தாத்மகா சத்தா ஹேது சகுருஜபேன இல்லையா உக்தம் காலம் துவயேன க்ஷிபன் மேற்கொண்டு உபாயான உத்தானத்துக்கு உத்தர காலத்துல துவயமந்திரத்துடைய ஜபம் ஜபம்னா என்ன அர்த்தம் அர்த்தானுசந்தானம் இல்லாமல் இல்லையா வாக்ருத்தி ரூபமான ஜபம் அது உபாய அனுஷ்டான காலத்துல பூர்ண உபாயம் உபாயத்துக்கு உத்தர காலத்துல தாரக்ஷேபம் நல்ல பொழுது போகும் அது கைங்கரியம் இல்லை அர்த்தானுசந்தானம் பண்ணாதான் கைங்கரியம் அதனால துவயத்தை துவயத்தினுடையதான அர்த்தானுசந்தானம் பண்ணுதல் என்ன எது பெருமாளுக்கு அத்தியந்த திருவுள்ள உகப்பை ஏற்படுத்துமோ அது கைங்கரியம் இல்லையா துவயமந்திரத்தை அர்த்தானுசந்தானத்தோட துவயமந்திரத்தை கேட்கும் போது பெருமாளுக்கு ஏற்படுற திருவுள்ள உகப்பு இல்லையா வேற எதை கேட்டாலும் ஏற்படல அப்படிங்கிறது விஷயம் லோகாச்சாரியர் அட்டாதச ரகசியங்கள்ல தனித்வயம் அப்படின்னு ஒரு ரகசியம் பண்ணியிருக்க அமிர்தமா இருக்கும் சும்மா சொல்ல என்ன வெளில போது திட்டினாலும் திட்டீங்க பரமாற்புதமாக இருக்கும் அதாவது துவயமந்திரத்தினுடைய பெருமையை குறிக்கும்படியா நம்முடைய சம்பிரதாயத்தில் என்னென்ன ஆச்சாரியர்கள் என்னென்ன சொன்னாலோ இல்லையா அது எல்லாத்தையும் முதல்ல ரகசியார்த்தங்களை தொகுத்திருப்பார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அனக்டோட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பிற்பால் நஞ்சிகிற ஏகாந்த தேவையில் இருக்கும்போது நம்பிள்ளை இல்லையா ஒரு ஒரு ஐட்டம் வந்து அறிமுகப்படுத்தி இல்லையா இவருக்கு உஜ்ஜீவிக்குமாறு இவருக்கு ஹிதத்தை அனுப்பிச்சு அறிவிச்சு கேட்டார் அஞ்சீவ சாச்சாரம் சம்சாரிகளுக்கு இன்னும் ஹிதம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சொப்பனம் கேட்டேன் அதாவது எதுக்காகன்னு கேட்டால் ஏதோ இந்த இது பண்ணுறதுக்காக தட்டி கிடிக்கிறதுக்காக இல்லையா சம்சாரிகளுக்கு இன்னும் ஹிதம் சொல்லக்கூடாதுன்னு சொப்பனம் கேட்டேன் அதனால நான் ஒன்றும் ஹிதம் சொல்கிறதா இல்லை அப்படின்னா அவர் சொன்னார் நஞ்சி நம்பிள்ள சொன்னாராம் அப்படி ஒன்றும் பரம ஹிதத்தை சொல்ல வேண்டாம் ஏதோ நாடி வந்துட்டான் இங்கே திருவடியில் சம்பந்தம் அபேட்சித்தோம் அதுக்காக ஏதாவது ஒரு சம்பந்த சந்தான கோபால மந்திரத்தையோ அதாவது பரம ரொம்ப பிரயோஜனாந்திர பரமான மந்திரம்னு இருக்கும் ஒரு சந்தான கோபால மந்திரத்தையாவது இவருக்கு இல்லையா அருள் செய்யலாகாதோன்னு கேட்டாங்க இப்படி நம்பிள்ளை ரொம்ப நிர்பந்திக்க இல்லையா சரி வாழும்னு ரைட்டும் போனாங்க போனவாரே பெருமாள் சன்னியில் போனோம்னா நன்னா உட்கார சொல்லி நல்லா பத்திய சம்ஸ்காரம் பண்ணி வைத்து துவயத்தை அர்த்தத்தோடு கூட உபதேசிச்சு முடிச்சார் ஏன் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தவொடனே நம்பிள்ள கேட்டாரா இல்லையா அருள் செய்ய முன்பாக வேற ஒன்று திருவிழா பற்றியிருந்து இப்போ உபதேசித்து வேற ஒன்று ஆகிட்டேன்னு கேட்டாரான் எப்படியாவது நம்ம கை கழிய போவான்னு இவனை கை கழிவுறதுக்காக சொன்னோம் போக மாட்டேன்னு ஒட்டி விட்டான் ஆன பின்பு இவனுக்கு அருள் செய்வதுன்னு வந்த பிறகு நான் எதை விஸ்வசித்து எதை அனுப்பிக்கிறேனோ அதை தவிர வேற ஒன்று அறுவடை செய்தால் இவனுக்கு சொன்னால் உபதேசித்தால் நான் விப்ரலம்புக்கு போட்டிகளாக வேறேன் ஆறு வந்து இத்தையே செய்ய வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தார் ஆக நம்முடைய பூர்வாச்சாரம் அப்படி விஸ்வசித்து இல்லையா அத்தனை பேரும் அனுப்பித்து போந்து அந்த துவயத்துடைய அப்பான்னு சொன்னாங்க ரொம்ப அழகான கதை நம்பிள்ளையும் இது என்ன இது நந்தியருடைய சுபாவம் நம்பிள்ளைக்கு தெரியும் நைஸாக ஊட்டி விட்டாக்க அப்புறம் முடிஞ்சு போயிடும்னு தெரியும் அதனால ஏ எதாலும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வியாஜத்தை சொல்லி அவர் உள்ள அனுப்பிச்சு விட்டார் அதனால துவயமந்திரத்தினுடைய அர்த்தம் அப்படி செய்ய கூட்டால் ஆச்சாரியர்கள் எல்லாம் இல்லையா இருக்கிறவங்கலாம் யார் யாரும் சுற்றி வேண்டாதவங்களாம் வெளியில் அனுப்பி
கதவை சாத்திட்டு அப்புறம் தான் துவயத்தை சொல்லுவா. அதனால நேரம் சொல்றது வாசம் எல்லா பெருமாளுடைய ஸ்தோத்திரங்கள் தான் எல்லாம் துவயத்துக்கு மேற்பட்டது ஒன்றுமே இல்லை இல்லையா. வேற எல்லாம் துவயத்துக்குள்ள அடங்கும், துவயம் மற்றது எதுக்குள்ளேயும் அடங்காது. துவயம் வியாபகம், மற்றவை எல்லாம் துவயத்தினால வியாபியம். மற்றதெல்லாம் சுவாமி அதெல்லாம் பண்டத்தை சாசனாவெல்லாம் யாருனாலும் சொல்லலாம், துவயத்தை யார் சொல்ல முடியும். ஒரு சதாச்சார திருவிழாத்தில் பத்த சம்ஸ்காரம் பண்ணி உபதேசம் பெற்றவர் வேறு யார் சொல்ல முடியும். நீ ராமாயண பாராயணம் பண்ணலாம், அது யாருனாலும் பண்ணலாம். பட்ட விட வீதி போட்டு செய்வன் கூட ராமாயணத்தை பாராயணம் பண்ணலாம், பண்ணாமல் கூட துவயமந்திரம் அப்படி அப்படிப்பட்ட வாயில் துவயமந்திரம் வந்துருமா. ஆனால் அந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணுவது உத்கிருஷ்ட கைங்கரியம். மற்றவைகள்லாம் கைங்கரியமாக கைங்கரியமாகும்னாலும் இதை காட்டிலும் ரொம்ப இதான கைங்கரியம் தான். இது இதை காட்டிலும் ரொம்ப தாழ்ந்த நிலையில் உள்ள கைங்கரியம் தான் நான் சொல்லலாம். இது சர்வமஷ்டாந்த சொல் இவ ஞானத்துக்கு உறுப்பு. ஏன் திருமந்திரம் மூலமந்திரம் அதெல்லாம் அதுக்கு சிறப்பு, இதுதான் மந்திரத்தை பார்க்கா. அட்டாட்சரத்துக்கு ஞான சிறப்பு, துவயத்துக்கு அனுஷ்டான சிறப்பு. அட்டாட்சரத்தினால பெற்ற ஞானம் பூரா துவயத்தால் அனுஷ்டிக்கிறதுக்கு உபயோகப்படும். அட்டாட்சரத்துக்கு அதிக சிறப்பா துவயத்துக்கு அதிக சிறப்பாங்கிறத பத்தி